subscribe to my channel, and also press this bell icon. Hi friends. गुड ईवनिंग वेलकम टू समयल वित् वीलॉग दा पार्க்க போறீங்க இப்போ வந்து மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லீங்களா அந்த பிள்ளையார் சதுர்த்திக்காக ஒரு ரெசிபியும் கண்டென்ட் நம்ம வீடியோல அப்லோட் பண்ணனும் சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஏனா எல்லாருக்குமே வந்து கொல்கட்டை மாவு எப்படி பேசணும் அப்படினு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம் சோ இது வந்து நான் வந்து கழுவி காய வச்ச ஒரு பச்சரிசி மாவு உங்களுக்கு இது சோ இப்போ இந்த vlogல என்னென்ன பார்க்க போறீங்கன்னா கொல்கட்டை மாவு பேசையிறது அப்புறம் வந்து இந்த பூரணம் இத பத்தி எல்லாம் நான் வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்றேன் அந்த வீடியோவோட பிரிபரேஷன் அத ஒரு vlog மாதிரி தான் காமிக்கிறேன் பட் ரெசிபி வந்து தனித்தனியா அப்லோட் ஆகும் இந்த vlog பிரிபரேஷன் வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாவு எப்படி பேசையிறது அப்படிங்கறத தான் இப்போ நான் வீடியோவா எடுக்க போறேன் சோ அது எடுக்கும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் வந்து மாவு வந்து நல்ல பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு கொல்கட்டை மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இது வீட்லயே அரைச்சு மாவுல பிரிப்பர் பண்ண கொல்கட்டை மாவு சோ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கொல்கட்டை உங்களுக்கு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா மாவு வந்து அப்படியே மூடி வச்சிட்டேன் ஏனா கொல்கட்டை ரெசிபிக்காக என்னன்னு பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் ஏனா நான் இப்போ என்ன பூரணம் காமிக்க போறேன்னா 3 பூரணம் காமிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதனால வந்து கடலப்பருப்பு பூரணம் 1 எள்ளு பூரணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூரணம் சோ இது எல்லாத்துக்குமே நான் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இத காமி பாருங்க இப்போ எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எள்ளு மெஷர்மென்ட் வந்து கரெக்ட்டா இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்கேன் எள்ளு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் பூரணத்துக்கு தேங்காவும் பாருங்க தேங்காவும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இப்போ இந்த vlogல தான் இந்த மாதிரி இருக்கும் ரெசிபி காமிக்கும்போது இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு நல்லா சுத்தி தான் இப்போ நான் வைக்க போறேன் சோ இப்போ அந்த மிக்ஸில போட்டு நல்லா சுத்திட்டு வந்தறேன் இது பாருங்க தேங்காய் பூரணத்துக்கும் எல்லா பூரணத்திலுமே தேங்காய் கொஞ்சம் போடுவோம் சோ அதனால நான் வந்து திருவ மாட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி vlogல சொல்லி இருக்கேன் சோ அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி திருவன மாதிரி நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து தேங்காய் பூரணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாவே டேஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் பூரணத்தோட கொல்கட்டை தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க வீட்லலாம் எங்க அம்மா வந்து மூணுமே செய்வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப பிரெஃபர் பண்றது அந்த தேங்காய் பூரணம் தான் ரொம்ப பிரெஃபர் பண்ணுவோம் ஏனா அதுதான் டேஸ்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 3 பூரணம் வெரைட்டியும் தான் நான் இப்போ வீடியோ எடுக்க போறேன் சோ இப்போ தேங்காய் ரெடி பண்ணியாச்சு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எள்ளு பூரணத்துக்கான வீடியோ எடுக்கணும் சோ அந்த எள்ளை வறுக்கிறது அது ஒரு process இருக்கு சோ அதெல்லாம் வறுக்கும்போது அப்படியே ரெசிபி வீடியோ எடுக்க போறேன் கடலப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சிட்டேன் நான் இப்பவே முன்னடியே வேக வச்சு வச்சிட்டேன் சோ இப்போ ரெசிபி வீடியோ காமிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா பச்சையா தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்ல தனியா அத காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி boil பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிடுவேன் நான் உங்களுக்கு சோ இதோட இப்படியே இந்த vlog வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் எள்ளு பூரணத்துக்கு இப்போ எள்ளு போட்டு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பாருங்க இங்க அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் வாசனைக்கு ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் ஏனா எள்ளு வந்து நான் ஒரு 1/4 கப் தான் எடுத்துர்க்கேன் சோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த எள்ளு வந்து நல்ல எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா வறுந்துக்கிட்டு இருக்கு சோ நான் இது அப்படியே வந்து பிரிபரேஷன் vlog-ஆ தான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் அடுத்த ரெசிபிக்கும் நான் வந்து அடுத்து கடலைப்பருப்பு சூர்ணம் சாரி கடலைப்பருப்பு பூர்ணம் பண்றதுக்கு அதுவும் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிற vlog-ஐ கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து லாஸ்டா வந்து நான் 2 பூர்ணம் முடிச்சிட்டேன் இங்க பாருங்க கடலைப்பருப்பு பூர்ணம் முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து எள்ளு பூரணமும் முடிச்சிட்டேன் ஃபைனல் டச்சா தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த தேங்காய் பூரணத்துக்கு என்னன்னா 3 ஐட்டம் தான் உங்களுக்கு एक्चुअली தேங்காய் வெல்லம் ஏலக்காய் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அத வந்து நல்லா போட்டு நம்ம நல்லா ரோஸ்டடா வறுத்துட்டு வெல்லம் ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடும் இதோட vlog தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து கொல்கட்டையும் அப்படியே கொல்கட்டை ரெசிபியும் செய்யும்போது உங்களுக்கு லைட்டா காமிக்கிறேன் மத்தபடி நீங்க வந்து full ரெசிபி வந்து கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட சமையல் வித் vlog சேனல்ல போய் கண்டிப்பா பாருங்க இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா தேங்காய் பூரணத்துக்கு வறுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இதுல இருக்கிற மாய்ச்சர் போற வரைக்கும் நல்லா வறுத்தாதான் உங்களுக்கு அது ரெடி பண்ண முடியும் இந்த vlog வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படினு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் போடுற vlogல எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட்டா இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா கூட நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு ஏனா என்னோட vlog வந்து ரிப்பீட்டடா இருக்கா இல்ல உங்களுக்கு இன்னும் வேற எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படினா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி நான் போடுவேன் உங்களுக்கு நான் வந்து ஒரு யூனிட் வந்து அங்க வீடியோக்கு வந்து எடுத்து முடிச்சு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து vlog-க்கு காமிச்சிட்டு இருக்கேன் சோ இப்படி தான் இலையில एक्चुअली இந்த பூவரசம் இலை இருக்கும் இல்லீங்களா அது கிடைக்கல So எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த இலையிலே வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் அப்படி நீங்க பாருங்க சோ எடுத்து அப்படியே இந்த இலையோட எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி இங்க யூனிட் போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா சோ இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன் மோல்டும் இங்க இருக்கு சோ மோல்டியும் பிகினர்ஸ் கேர்க்கு அது யூஸா இருக்கும் இல்லையா சோ அதனால மோல்டியும் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் சோ இந்த மாதிரி இந்த மோல்டியும் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு सो कंपा उ व्लॉग वो एंजायबा अब विनायक चतुर्थी ना सेलिब्रेट पड़ूंग कोलकट वो एव्लो सूपर वेंद अब अब तट पार्को साफ्टा इतने अड़ यूनिट नंब व பாருங்க फ्रेंड्स இப்பதான் வந்து எள்ளு பூரண வச்சும் கடலைப்பருப்பு பூரண வச்சும் ரெசிபிக்கு ஷேர் பண்ணேன் சோ இப்போ ஒரு யூனிட் வந்து போட்டுட்டேன் இது எல்லாமே மோல்ட்ல போட்டது செம சாஃப்ட்டா வந்திருக்கு फ्रेंड्स உங்களுக்கு அது நான் வீட்லயே பிரிப்பேர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு இந்த மேலே இருக்க பூரணத்தோட மாவு செம சாஃப்ட்டா இருக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா தான் பூரணம் எனக்கு பாக்கியா இருந்தது நம்ம vlog தானே சோ ரெசிபிக்காக தான் எடுத்தோம் அதனால என்ன பண்ணிட்டேன் இந்த கடலைப்பருப்பு பூரணத்தோட கொஞ்சம் இவ்ளோ தான் இருந்துச்சு அந்த மாவு சோ அதோட இந்த மாதிரி புடிக்கல்கிட்ட மாதிரி போட்டுட்டேன் பாருங்க அடுத்த யூனிட் தான் இது ஃபைனல் யூனிட் सो इवूँ वे अब इतमे ऐलेंगे ओनू प्रच्न इले मेल वे पुड़कोलकट्टों वेग वोचना पसंद अब कुटीस कंपा व्लॉग वो पिड़ो अब नैक्रेन मुड़चर कंपा व्लॉग वो इंट्रस्टिंग यूस्फुल अब ना नंबर व्लॉग उड़ीचर मरकाम सब्सक्राइब पन्नुंग रिलेटिव शेयर पन्नुंग समयल विद वीलॉग चैनल सब्सक्राइब पन्नुंग थैंक यू।